ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா காலையிலேருந்தே விலாக் எடுக்கிறேன். பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு. சரி, நம்ம வந்து வீடெல்லாம் தூத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி ரேஷன் கடைக்கு வேறு போனோம். நமக்கு என்ன தான் ஒரு நாள் லீவு கிடச்சாலும் அந்த லீவில் என்னென்ன வேலைகள்லாம், அதாவது நமக்கு வந்து கரண்ட் பில் அடைக்குது, அதுக்கப்புறமா வந்து ரேஷன் கடைக்கு போகுது, இதெல்லாம் வந்து எப்போவாது ஒரு நாள் செய்யக்கூடியது, மாதத்துக்கு ஒருக்க இல்லைனா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க இந்த வேலைகள்லாம் இன்றைக்கி வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இங்கே வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ரேஷன் கடைக்கும் போயிட்டு அரிசி எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறிகளும் வாங்கிட்டு வந்துட்டேன். மல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக பச்சைக்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து விலைக்கினிட்டு இது வாங்கவே இல்லை. ரெண்டு மூணு தடவை பச்சைக்கறி வாங்குவாங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும், அதெல்லாம் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து போகும்போது வந்து அந்த பாத்திரங்கள்லாம் ரொம்ப ஒன்றும் க்ளீன் பண்ணலை, ரஃப்பாக அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, ஆப்பத்துக்கு கொஞ்சம் நனைய வச்சிடலானே அரிசி நனைய வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நல்ல அரிசி தான், இது வந்து கிலோ 42 ரூபா. ரேஷனில் அரிசி கொடுக்க நல்ல அரிசியே இல்லை, வேண்டான்னு வந்துட்டேன். சரி, இதில் ஒரு 4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்க அப்படின்னா பருப்பு உடைக்கு கொஞ்சம் பருப்பு போட்டுக்கிட்டேன், நனைய வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து க்ரீன் பீஸ் நாளைக்கு ஆப்பத்துக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் பீஸ் நாளைக்கு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து மீன் இருந்து ஃப்ரிட்ஜில், அந்த மீனை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். சாலை இதை பொறிச்சிடலாம் அப்படின்னு. இங்கே நமக்கு நிறைய வந்து ஸ்டாக் ஆகிட்டு பாத்திரங்கள்லாம் நிறைய கழுக வேண்டியது இருக்குது. எல்லாம் கழுகிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். இங்கே வந்து அடுப்பு பாகம், இந்த டைல்ஸ் இதெல்லாம் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணாட்டாலாம் வாரத்துக்கு 2 நாளாவது க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லது. ஆனால் வந்து ஸ்டவ் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது. ஸ்டவ் காலையில் ஒருக்கா ஈவினிங் ஒருக்கா க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து அது வந்து நல்லாயிருக்கும். ஸ்டவ் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், அதனுடைய லைஃப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வேலைகள் தான் செய்துகிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குது. இங்கே வந்து மேலேருந்து என்ன பொருள் எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு குட்டி ஸ்டூல் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டாண்ட் அங்கே தள்ளி இருக்கேனால டகார்னி கை நீட்டி எடுக்க முடியாது. குட்டி ஸ்டூலுக்கு மேலே ஏறி நின்று தான் எடுப்பேன். இப்போ உளுந்து எடுக்கிறேன். நம்ம வந்து ஆப்பத்துக்கு வந்து கொஞ்சமாக உளுந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து உளுந்து போட்டு தான் புளிக்க வைக்க போகிறேன். ஈஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலை. இங்கே பார்த்திங்க அப்படின்னா மீனுக்கு வந்து மசாலா திரும்பியிருக்கேன். ஆனால் வந்து கொஞ்சமாக தான் நம்ம வந்து இது போட்டிருக்கேன், சில்லி பெப்பர் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எரிவு கம்மியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பெப்பர், அதுக்கப்புறமா சில்லி பவுடர் கொஞ்சம், மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஈவினிங் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸ் தான் தைக்க போகிறேன், லைனிங் ப்ளவுஸு. இது வந்து பள்ளின்னு வருது, சர்ச்சு, சர்ச்சிலேருந்து ராலி போகிறாங்க. அப்போ அதுக்கு வந்து வெள்ளை சாரியும் ப்ளவுஸும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். ப்ளவுஸ் வந்து வெளியே தைக்க கொடுத்துடலாமான்னு நினச்சேன். நம்ம மனசு கேட்கல, நமக்கு தான் வேலை தெரியலை, தச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸு கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நல்ல பீஸ் தான் கட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் நான் லைனிங் வந்து கட் பண்ணுவேன். அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்குது. அப்படி இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து மீன் வந்து ஈவினிங் பொறிச்சிடலான்னு பார்த்தேன். இப்போ இதிலேருந்து கட் பண்ணுறதுனால நம்ம பெட்டு பெட்டுன்னு வந்து பார்க்கலாம்லாம். அப்போ அதுக்கு வேண்டி கையோட வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக, ஈவினிங் கொஞ்சம் டைம் எடுத்தனால நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து மீன் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. என்ன வந்து 2 பீஸ் இருக்குது, அதையும் பொறிச்சிட்டு அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிடும். இங்கே வந்து ஆப்பத்துக்கு அரிசியும் உளுந்து நனைஞ்சி இருக்குது. அப்போ அதை வந்து ஒரு 5-6 மணி போல் அரைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. சரி, இனி அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். இது வந்து ரேசன் அரிசி வாங்கிட்டு வந்தேன்ல, அது கொஞ்சம் புடைக்கணும், புடைச்சிட்டு தான் பக்கெட்டில் எடுத்து வைக்கணும். அதனால் அதை அப்படி வச்சுருக்கேன். இங்கே வந்து அரிசி வந்து காலையிலே நனைய போட்டேன். என்னால் 6 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து 4 மணி போலே நம்ம அரைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக 4 மணிக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டேன். இதுக்கு வந்து உளுந்தும் போட்டு கொஞ்சம் தேங்காய், எனக்கு தேங்காய் போட்டால் தான் ஆப்பத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய மனசு வரும். அதுவும் போட்டுக்கிட்டே அது ஆடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் இங்கே வந்து பாத்திரங்கள்லாம் குமிஞ்சு இருக்குது, அதையும் கொஞ்சம் கழுவிட்டோம் அப்படின்னா சூப்பர் ஆயிரும். எங்கே போனாலுமே பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுட்டு போவேன். ஆனால் வந்து இன்றைக்கி ரேஷன் கடைக்கு வந்து காலையில் போகிறதுனால ஃபஸ்ட்டே நம்ம போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டே போயிட்டு வந்துக்கிட்டேன். அதனால தான் இந்த வேலைகள்லாம் இப்போ செய்ய முடிஞ்சு. இட நேரத்தில் போனோம் அப்படின்னா நிறைய வேலைகள் வந்து பெண்டிங் ஆயிரும். இப்போ வெளியே போகக்கூடிய வேலைகள்லாம் ஃபஸ்ட்டே நம்ம செய்திடணும். சரி, நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க வரக்கூடிய டைம் ஆகிட்டு. சரி, நம்ம உங்களுக்கு வந்து ப்ரெட்டு வந்து முட்டை இருந்தது, முட்டை அதுக்கப்புறமா பால் எல்லாம் ஆட் பண்ணி முட்டை ரோஸ்ட், சாரி ப்ரெட் ரோஸ்ட் ஒன்று செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ரெசிபி தான். ஒரு 3 முட்டை எடுத்துக்கிட்டே கொஞ்சமாக வந்து இனிப்புக்கு தகுந்தார் பட்டி 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா கட்டி பால், அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். விஸ்கு வந்து எங்கே வச்சேன்னு என மறந்து போனேன், அதனால ஸ்பூன் வச்சு கை வரிச்சுது. அந்த அளவுக்கு நல்லா அடித்து சூப்பராகிட்டேன்.
நான் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு போடும்போதே பிள்ளைங்க வந்துட்டாங்க. நம்ம வந்து தவாவில் போடும்போதே நேற்றுக்கு ரெண்டு ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தேன். நேற்றுக்கு கொஞ்சம் வந்து கெச்சப் வச்சு சாப்பிட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து ரோஸ்ட்டு செய்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா ப்ரெட்டு வந்து ரொம்ப நாள் வைக்கக்கூடாது. எக்ஸ்பைரி டேட்டே வந்து நாலு நாள் தான் இருந்தது. அஞ்சாம் தேதியோட ஃபினிஷ் ஆகுது இன்றைக்கி செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இங்கே பால் வந்து அஸ்வினுக்கு வந்து கொஞ்சம் வயிறு ப்ராப்ளம் இருக்கேனால அவனுக்கு வந்து சாயை வட்டு கொடுக்கண்டா, ஹார்லிக்ஸாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்றுக்கு வந்து ஹார்லிக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். சரி, அவனுக்கு கொஞ்சம் நாளைக்கு நான் ஹார்லிக்ஸ் அட்டு கொடுத்துருவலாம் அப்படிங்கிறதுக்காக இடைக்கிடைக்கு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துடுவேன். அந்த மாதிரி பேலன்ஸ் இருந்த பாலை வந்து நாங்கள் மூணு நேரம் சாயை போட்டு குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ரோஸ்ட்டு இது தவாலில் பார்த்தாங்க, ரோஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு. எக் ரோஸ் சாரி ப்ரெட் ரோஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு எப்போவுமே அப்படி தான் நல்லா பிடிக்கும். ரொம்ப இல்லை, நமக்கு வந்து ஒரு நாலு பீஸ் எல்லாம் வயிறு நிறச்சி சாப்பிட்ருவாங்க. ஈவினிங் ஆனையினால நாலு பீஸ்லாம் சாப்பிட்ருவாங்க நல்லா பசியாக வரதுனால. அப்போ அதே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுவும் ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்துடலாம். நிறைய தடவை போட்டாச்சு, ஆனாலும் இதுவும் ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் லீவாக இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த வேலை செய்து இந்த வேலை செய்து உள்ள டைம் எல்லாம் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிரும். இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் எடுத்து அஸ்வினுக்கு தான் ஃபஸ்ட்டு, அவன் தான் வந்து நிற்பான். அஸ்வினுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்து நானும் ரெண்டு நாள் சாப்பிட்டுக்கிட்டு வயிறெல்லாம் நிறைஞ்சாச்சு. அந்த மாதிரி சாயமாக ஒரு சைட்லேருந்து ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி எல்லா வேலையுமே இந்த ஒரு நாள் லீவில் இந்த மாதிரி இது கொஞ்சம் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். நிறைய எடுக்க உண்டு, ஆனால் இன்றைக்கி எடுக்கலைன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நாள் லீவை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாய்.